இன்னைக்கு யூஸ் பண்ண ஃபேஸ் பேக்கில் இந்த லிக்கரைஸ் ஃபேஸ் பேக்கும் ஒன்று. லிக்கரைஸ் நம்ம ஸ்கின்னை நல்லா கலர் ஆக்கும்னு சயின்டிஃபிக்காக லிக்கரைஸை யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின் நல்லா கலர் தரும், ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் மெலஸ்மாலாம் போகும். இவ்வளோ எஃபெக்டிவான இந்த லிக்கரைஸ் அதிமதுரம் ஃபேஸ் பேக் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வணக்கம் மை பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பியூட்டி வித் இன் தமிழ். டுடே நம்ம சேனலில் லிக்கரைஸ் அதிமதுரம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கின் லைட்னிங் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ் ஸ்கின் வைட்டிங் கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு கம்மிங் மண்டே காலையில் 10 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம சேனலில் நிறைய கொஷின்ஸ் வந்து, நான் என்ன சீரம் யூஸ் ஸ்கின் வைட்டனிங்க்கு யூஸ் பண்ணேன், நான் என்ன ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணேன் அண்ட் என்ன ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிட்டேன், லைக் ஃப்ரம் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன ஃபுட் இன்டேக்லாம் எடுத்துக்கிறேன் ஸ்கின் வைட்டனிங்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வருது. உங்களுக்கும் எதுவும் கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரைவேட் சேட்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பியூட்டி வித் இன் தமிழ். இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிக்கரைஸ் அதிமதுரம் ஃபேஸ் பேக்கை என்னோட ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் ட்ரை பண்ணுற டைம் பீரியடில் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வீக்லி 7 டேஸும் நான் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ அடிக்டாக இருந்தேன் இந்த ஃபேஸ் பேக்கு. என்னோட ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா வீடியோட லிங்க் நான் கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், பாருங்கள். அதில் என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிக் அட்டாச் பண்ணியிருப்பேன். நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி ஷார்ட்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த லிக்கரைஸ் ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த லிக்கரைஸ் அதிமதுரம் நம்ம ஸ்கின்னை எப்படி லைட்டன் பண்ணும் அண்ட் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் எப்படி லைட்டன் பண்ணுன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் ஓகே, அவர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் ஓகே, அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் என்ன, அது எப்படி நம்ம ஸ்கின்னில் ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் வந்து அது எந்த இதுக்காண்டி நம்ம ஸ்கின்னில் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லிக்கரைஸ்ங்கிறது ஸ்கின் லைட்னிங், டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்குலாம் ஒர்க் ஆகும்னு இல்லை, அது நம்ம ஸ்கின்னில் எப்படி இது லைட் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த பேக் ஆர் இந்த இன்க்ரீடியன்ட் இதுக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதான்ங்கிறது அது நம்மளுக்கே தெரியும். அண்ட் நம்மளுக்கு அதை தெரிஞ்சு யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையும் பூஸ்ட் பண்ணும். இந்த லிக்கரைஸ் எக்ஸ்ட்ராக்டை ஃபேஸ் சீரமாக வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இது ஸ்கின் லைட்னிங் ஆகட்டும் ஆர் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மெலஸ்மா எதுக்காக இருந்தாலும் இது அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் லிக்கரைஸில் கிளாப்ரிடின் அண்ட் லிக்கர்டின் சொல்லி 2 ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு எஃபெக்டிவான ஸ்கின் லைட்னிங் காம்பவுண்ட். கிளாப்ரிடின் எப்படி ஸ்கின் லைட்னிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் மெலாஸ்மாவெல்லாம் லைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிளாப்ரிடின் வந்து டைரோசினேஸ்ங்கிற என்சைம் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் தடுக்கும். இந்த டைரோசினேஸ்ங்கிற என்சைம் தான் வந்து மெலனினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சுவலி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நான் அந்த மெலனினை பற்றி சொல்லியிருப்பேன். மெலனின்ங்கிறது ஒரு பிக்மெண்ட், இதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டார்க்னஸ் கருமையை தரும். யாருக்கெல்லாம் மெலனின் ஹையாக இருக்கோ அவங்க டார்க்காக இருப்பாங்க, அண்ட் யாருக்கெல்லாம் மெலனின் கம்மியாக இருக்கோ அவங்க ஃபேராக இருப்பாங்க. நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஈவன் நம்ம அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், நம்ம கருவளையம், இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெலனின் தான். ஸோ இந்த மெலனின் தான் வந்து இந்த டார்க்னஸ் தர்றது. ஸோ இந்த கிளாப்ரிடின் ஒர்க்கிங் மெக்கானிசமே எப்படி இருக்குன்னா, டைரோசினேஸ்ங்கிற என்சைமை வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் தடுக்கிறதுனால மெலனினால் ப்ரொடியூஸ் ஆக முடியாது. பிகாஸ் அந்த என்சைம் இருந்தால் தான் மெலனினால் ப்ரொடியூஸ் ஆக முடியும். இது டைரெக்டாக அந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகாமே தடுக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து மெலனின் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ நம்ம ஸ்கின்ல எக்ஸஸ் மெலனினும் ப்ரொடியூஸ் ஆகாது அண்ட் நம்ம ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம சேனலில் மெலனின் ப்ரொடியூஸ் ஆகாமல் இன்ஹிபிட் பண்ணுற ஒரு ஸ்கின் லைட்டிங் சீரம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட ஒர்க்கிங் மெக்கானிசமும் அண்ட் இந்த லிக்கரைஸ் ஃபேஸ் பேக்கோட ஒர்க்கிங் மெக்கானிசமும் ஒன்று தான். ஸோ அந்த ஸ்கின் லைட்டிங் சீரமோட லிங்க்கை நான் கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் பார்க்கலனா பாருங்கள். இப்போ லிக்கர்டினோட ஒர்க்கிங் மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் மெலனினை ரிமூவ் பண்ணும், லைக் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், சன் டேன் அண்ட் நம்ம ஃபேஸில் எக்ஸஸாக இருக்கிற கருமைகள், இது எல்லாத்தையுமே வந்து இந்த லிக்கர்டின் வந்து ரிமூவ் பண்ணும். ஃபைனலி இந்த லிக்கரைஸில் ஃப்ளாவனாய்டுங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற ரியாக்டிவ் ஆக்சிஜனை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம ஃபேஸ் பார்க்க எங்க அண்ட் ஸ்கின்ல வந்து எந்த டிஸ்கலரும் இல்லாமல் இருக்கும். பிகாஸ் இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் தான் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப வயசான தோற்றத்தை கொண்டு வரும் அண்ட் நம்ம ஸ்கின்ல வந்து டிஸ்கலரையும் தரும்.
இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த லிக்கரைஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கிளாபரிட்டின் அண்ட் லிகர்டின் தான் இதுல இருக்கிற மெயின் ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் நம்ம ஸ்கின்ன லைட் ஆக்குமா ஆக்காதாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம லிக்கரைஸ் ஸ்கின் லைட்னிங் ஃபேஸ் பேக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். லிக்கரைஸ், அதிமதுரம் பவுடர், ஆரஞ்ச் பீல் பவுடர், பீட்ரூட் பவுடர், மஞ்சள், தயிர், ஹனி. லிக்கரைஸ் ஸ்கின் லைட்னிங் ஃபேஸ் பேக்கை இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தி மெயின் இன்க்ரீடியன்ட் லிக்கரைஸ் அதிமதுரம் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆரஞ்ச் பீல் பவுடர், ஆரஞ்ச் பீல் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பாட் ஆரஞ்ச் பீல் பவுடரும் யூஸ் பண்ணலாம், ஆர் ஹோம்மேட் ஆரஞ்ச் பீல் பவுடரும் யூஸ் பண்ணலாம். வீட்லேயே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆரஞ்ச் தோலை வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சு அதை பவுடர் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து ஆரஞ்ச் பீல் பவுடர். இந்த ஆரஞ்ச் பீல் பவுடர் லோட்ஸ் வித் வைட்டமின் சி, எக்கச்சக்க வைட்டமின் சி இந்த ஆரஞ்ச் பீல் பவுடரில் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்னஸ் தரும். அண்ட் ஒரு கண்டினியூஸ் யூசேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் போகும். நெக்ஸ்ட் பீட்ரூட் பவுடர், பீட்ரூட் பவுடரும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இப்போ பீட்ரூட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸும் யூஸ் பண்ணலாம். பீட்ரூட் பவுடர்லையும் எக்கச்சக்க வைட்டமின் சி இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னப் பண்ணோம் அண்ட் ஒரு கண்டினியூஸ் யூஸில் வந்து ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் போகும். தென் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பீட்ரூட் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறப்போ இது நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அது ஏன் தெரியுமா? பீட்ரூட்டில் வந்து லைக்கோபீன் அண்ட் ஸ்குவாலன்ஸ் இருக்குது. அதனால நம்ம அதை ஃபேஸில் யூஸ் பண்ணுறப்பும் ஒரு டக்குன்னு ஒரு க்ளோ ஃபேஸ்க்கு தருது. தென் மஞ்சள் ஒரு 1-2 pinch ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மஞ்சள் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் ஃபேஸில் இருக்கிற முகப்பருக்கள், பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் போகும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரீசன் வந்து மஞ்சளில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ், முகப்பற்கள் போகும். பட் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எதனால் போகும்னு உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் அது எதனால்னா மஞ்சளில் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. இதுதான் நம்ம ஸ்கின்னை லைட்னப் பண்ணோம் அண்ட் ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் சன்டேன்லாம் ரிமூவ் பண்ணோம். தென் தயிர், தயிர் வந்து 2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா தயிரில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை வந்து மைல்டாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற வந்து சன் டேன், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் போகும். ஸோ தயிர் சன் டேனை ரிமூவ் பண்ணுறனாலேயே வந்து நம்ம ஃபேஸ் வந்து அவ்வளோ நல்லா பிரைட்னப் ஆன மாதிரி தெரியும். ஸோ நம்ம இப்போ அடிக்கடி வெயிலெலாம் வெளியே போயிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம தயிர் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ நம்ம ஃபேஸில் வந்து சன் டேன் வராமல் பார்த்துக்கிடும். தென் ஃபைனலி ஹனி, தேன். தேன் வந்து ஒரு 1/4 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. தேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ச்சரைசிங்காக வச்சுருக்கும். பிகாஸ் ஹனியில் வந்து நேச்சுரல் ஹியூமாக்டன்ட் இருக்குது. அதனால தான் இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ச்சரைசிங்காக வச்சுருக்கு. தென் நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிக்கரைஸ் அதிமதுரம் ஸ்கின் லைட்னிங் ஃபேஸ் பேக் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குது. எந்த ஃபேஸ் பேக்கும் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நியூட்ரிஜினா சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லிக்கரைஸ் ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் ஒரு 20-25 minutes அளவுக்கு விட்டுக்கோங்க. எந்த ஃபேஸ் பேக்கும் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரஜினாவோட ஹைட்ரோபூஸ்ட் வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். லிக்கரைஸ் அதிமதுரம் பவுடரை நீங்கள் ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கும் யூஸ் பண்ணலாம். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பாத் பவுடர், குளியல் பொடியோட ஒரு 2 teaspoon அளவு லிக்கரைஸ் பவுடரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ஹெர்பல் பாத் பவுடர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க்கை நான் கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், பாருங்கள். இந்த லிக்கரைஸ் ஃபேஸ் பேக்கை எல்லா ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ணலாம். ஈவன் டீனேஜர்ஸ் கூட இந்த லிக்கரைஸ் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் தான். ஈவன் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே இந்த லிக்கரைஸ் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். பட் மென் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் யூஸ் பண்ணுறதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் லிக்கரைஸ் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிக்கரைஸ் ஃபேஸ் பேக்கை வீக்லி மினிமம் ஒரு 2-3 times ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஸ்கின்னில் வந்து அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் தரும் இந்த லிக்கரைஸ் ஃபேஸ் பேக். அண்ட் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் தெரியும். அண்ட் கண்டினியூஸ் யூஸில் வந்து ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் போகும். அண்ட் ஸ்கின் வந்து நல்ல கலரும் தரும். அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா லிக்கரைஸ் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறப்போ சன்ஸ்கிரீன் கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணும். சன்ஸ்கிரீன் இஸ் அ மஸ்ட். பிகாஸ் லிக்கரைஸில் வந்து கிளாபரிடின் இருக்கா, இது வந்து நம்ம மெலனின் ப்ரொடியூஸ் ஆகாமல் தடுக்குதா? ஸோ நம்ம ஸ்கின்னில் அவ்வளோவா மெலனின் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வெயிலில் வெளியே போகிறப்போ சன்ஸ்கிரீன் இஸ் அ மஸ்ட். சன்ஸ்கிரீன் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணாத பர்சனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த லிக்கரைஸ் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள்.
அவ்வளவே தாங்க டுடே வீடியோ. நம்ம சேனலில் இன்னும் நிறைய ஸ்கின் வைட்னிங் வீடியோஸ் வரப்போகுது, அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ வரும்னு பார்த்தீங்கன்னா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடும். ஸோ ஸ்டே ட்யூன். நம்ம சேனல்ல இருந்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் இட். உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் ஆர் ஸ்கின் லைட்னிங் ரிலேட்டடான டவுட்ஸ் க்வெஷ்சன்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பியூட்டிபத்தின் தமிழ். அதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வந்து கம்மிங் மண்டே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்குரிய டவுட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மீட் இன் எ நியூ வீடியோ. பாய் பியூட்டிஸ்.